தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். நாட்டின் நிலைமை மாற ஜனாதிபதியும் பிரதமரும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஜேவிபியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார். எரிபொருள் நெருக்கடியால் மாணவர்களுக்கு பாடசாலை செல்ல முடியவில்லை. மக்களுக்கு ஒரு நகரில் இருந்து இன்னும் ஒரு நகருக்கு செல்ல முடியவில்லை. நேற்று முதல் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளவையை அடுத்து சட்டவிரோத முறையில் எரிபொருள் விற்பனை செய்யப்படுகின்றமை தொடர்பில் தெரியவந்தது. இதற்கமைய சில இடங்களில் ஒரு போத்தல் பெட்ரோல் 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் வரிசையில் காத்திருப்பவர்களை இலக்கு வைத்து இந்த வர்த்தகம் இடம்பெறுகிறது. இதேவேளை பசறை, சப்புகஸ்கந்த மற்றும் ஏத்திமலை ஆகிய பகுதிகளில் சட்டவிரோதமாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த 1740 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் கைப்பற்றப்பட்டுள்ளன. பசறை டெமேரியா தோட்டத்தில் 60 லிட்டர் டீசலுடன் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜூலை மாதம் 1 முதல் பேருந்து கட்டணத்தை 30% அதிகரிப்பதற்கு பேருந்து சங்கங்கள் கோரிக்கை முன்வைத்தன. இந்த கோரிக்கை தொடர்பான பரிந்துரைகளை இன்றைய தினம் போக்குவரத்து அமைச்சுக்கு அறிவிக்க உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் போக்குவரத்து அமைச்சு, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் பேருந்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கிடையில் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. இதன்போது பேருந்து கட்டணத்தை 30% ஆக குறைந்த கட்டணத்தை 40 ரூபாவாக உயர்த்தவும் இணக்கம் காணப்பட்டதாக அகில இலங்கை தனியார் பேருந்து சங்க சம்மேளனத்தின் செயலாளர் அஞ்சன பிரியன்ஜி தெரிவித்தார். எனினும் அவ்வாறான இணக்கம் ஏற்படவில்லை என்றும் உடன்பாடு எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை நிறைவுற்றதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கமும் தெரிவித்திருந்தன. உலக வர்த்தக மையத்தில் உள்ள சுற்றுலா அமைச்சின் அலுவலகம் இடமாற்றப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசாங்க செலவினங்களை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இத்தீர்மானத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள உலக வர்த்தக மையத்திலிருந்து சுற்றுலாத்துறை அமைச்சின் அலுவலகத்திற்கு 1.8 மில்லியன் ரூபாய் மாதாந்த வாடகையாக செலுத்தப்பட்டது. இலங்கையில் நடைமுறையில் உள்ள மின் விநியோக தடை இன்னும் 2 வருடங்களுக்கு நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டது. இந்த தகவலை இலங்கை மின்சார சபையின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜாயலால் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி குறிப்பிட்ட சில நபர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். தற்போதைய நெருக்கடி நிலையை பயன்படுத்தி பெட்ரோல் நிரப்பு நிலையங்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்காகவே திட்டமிட்ட வகையில் எரிபொருள் நெருக்கடியை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டாருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அந்த நாட்டின் எரிசக்தி விவகார ராஜாங்க அமைச்சர் ஷாட் ஷெரிடா அல் காஃபியை நேற்று சந்தித்தார். அரசுடமையான கட்டார் எனர்ஜி மற்றும் கட்டார் அபிவிருத்தி நிதியத்தின் உதவியுடன் இலங்கை எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க இலங்கைக்கு பெட்ரோலிய உற்பத்திகள், இயற்கை திரவ எரிவாயு மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு என்பனவற்றை பெற்றுக்கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் எரிபொருள் மற்றும் எரிவாயு நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான உதவிகளை பெரும் நோக்கில் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் மற்றும் சுற்றாடல் அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் ஆகியோர் நேற்று முன்தினம் கட்டார் நோக்கி பயணமானர். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு வரைவு தயாரிப்பாளருக்கு அறிவுறுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனது பிரேரணையை அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்தார். நீதிமன்ற அவமதிப்பு என்பது இலங்கை சட்டத்தில் தெளிவாக வரையறுக்கப்படாத காரணத்தினால் தற்போது அவ்வாறான வழக்குகளை விசாரித்து முடிவெடுப்பதற்கு தெளிவான மற்றும் சீரான நடைமுறை இல்லை. இந்த புதிய சட்டத்தின் அறிமுகமானது நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தையும் நிதி நிர்வாகத்தில் தலையிடும் வரம்புகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தின் வரம்புகளையும் வரையறுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் நாடுகளுக்கிடையிலான தொழிற்பாடுகளை எதிர்வரும் 1 முதல் ஆரம்பிப்பதற்கு முன்வைக்கப்பட்டுள்ள படிமுறைகளுக்கு அமைச்சரவை உடன்பாடு வெளியிட்டுள்ளது. அடிப்படை சர்வதேச ஒழுங்குபடுத்தல் தேவைகளை உறுதிப்படுத்திக் கொண்டு யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் நாடுகளுக்கிடையிலான தொழிற்பாடுகள் 2019 நவம்பர் மாதம் 11 ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் COVID-19 தொற்று காரணமாக 2020 மார்ச் மாதம் முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. தென்னிந்திய விமான நிலையம் வரை வாடகை விமான தொழிற்பாடுகள் மற்றும் நேர அட்டவணைக்கு அமைய விமான பயணங்களை மேற்கொள்வதற்காக சர்வதேச மற்றும் உள்ளூரில் நிறுவப்பட்டுள்ள விமான நிறுவனங்கள் தற்போது கோரிக்கையை முன்வைத்துள்ளன. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் லாங்கா IOC நிறுவனத்தின் முகாமையாளர் குப்தா அறிவிப்பு ஒன்றை விடுத்தார்.
அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த கட்டுப்பாடுகளின் கீழ் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கையும் மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் தாம் அனைவருக்கும் எரிபொருளை தொடர்ந்து விநியோகிப்பதாக லங்கா யூசி நிறுவனத்தின் முகாமையாளர் நேற்று அறிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக ஏற்பட்டுள்ள போக்குவரத்து சிரமங்களை கருத்தில் கொண்டு அஞ்சல் அலுவலகங்கள் மற்றும் உப அஞ்சல் நிலையங்களை வாரத்தில் 3 நாட்கள் மாத்திரம் திறக்க அஞ்சல் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடளாவிய ரீதியில் அஞ்சல் அலுவலகங்கள் மற்றும் உப அஞ்சல் நிலையங்கள் ஊடாக எதிர்வரும் ஜூலை 10 வரை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் பொது சேவைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தபால் திணைக்களத்தின் இந்த திடீர் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி அவசர பணி சகிஷ்கரிப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளது. 2021 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பொறியியல் தொழில்நுட்பவியல் பாடத்திற்கான செயல்முறை பரீட்சைகள் இன்றைய தினம் முதல் ஜூலை 9 வரை இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 44 பரீட்சை மையங்களில் 24,950 பரீட்சார்த்திகள் இந்த பரீட்சையில் தோற்றவுள்ளனர். பரீட்சை கடமைகளில் 1,540 பணிக்குழாமினர் ஈடுபட உள்ளதாக பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் ஜீவராணி புனிதா தெரிவித்தார். பரீட்சை அனுமதி அட்டைகள், பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கு குறித்த பரீட்சார்த்திகளின் அதிபர்களுக்கும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கும் அவர்களின் சொந்த முகவரிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அனுமதி அட்டை கிடைக்கப்பெறாத பரீட்சார்த்திகள் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்வரும் 1 தொடக்கம் அமுலாகும் வகையில் 30% பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பதற்கு யோசனை நியாயமற்றதாகும் என பயணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் எதிர்வரும் 1 மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான கலந்துரையாடல் போக்குவரத்து அமைச்சர் பாந்துல குணவர்தன தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது பேருந்து கட்டணத்தை 30% அதிகரிப்பதற்கும் ஆக குறைந்த கட்டணத்தை 40 ரூபாயாக உயர்த்தவும் இணக்கம் எட்டப்பட்டதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ஆஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்தார். எனினும் அவ்வாறான இணக்கம் ஏற்படவில்லை என்றும் உடன்பாடு எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை நிறைவுற்றதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கமும் தெரிவித்துள்ளது. வற்புறுத்தி பாடசாலைகளுக்கு அழைக்கும் செயற்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டதன்படி பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க முடியாத ஆசிரியர்களுக்கு விசேட விடுமுறை அறிவிக்கப்படும் என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். எனவே ஆசிரியர்கள் அச்சமடைந்து செயற்பட வேண்டாம் என அவர் கூறினார். இலங்கையில் உள்ள சிறார்களின் உணவு பாதுகாப்புக்காக அமெரிக்காவினால் 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இதனை தெரிவித்தார். இதன்படி 800,000 மேற்பட்ட இலங்கை சிறுவர்களுக்கான உணவு பாதுகாப்பு மற்றும் எதிர்வரும் 15 27,000 மேற்பட்ட கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு உணவு வவுச்சர்களை வழங்குதல், அத்துடன் பாடசாலை ஊட்டச்சத்து திட்டத்திற்கு ஆதரவளிப்பதும் இந்த நிதியுதவியின் நோக்கமாகும். அத்துடன் உணவு உற்பத்தியை அதிகரிக்க 30,000 விவசாயிகளுக்கு விவசாய உதவி மற்றும் நிதியுதவியை வழங்குதலும் இந்த திட்டத்தில் உள்ளடங்கும். பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் சில சேவைகள் மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த ஆணைக்குழுவின் அனைத்து பிரதேச மற்றும் மாவட்ட காரியாலயங்களில் பிறப்பு, இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களின் பிரதிகள், காணிப்பதிவு பிரதிகளை வழங்கும் சேவைகள் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் காலை 8:30 முதல் மாலை 4:30 வரையான காலப்பகுதியினுள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.